எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:14. யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறது. The Lord himself will fight for you. Just stay calm. Amen. இந்த வாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, ஜஸ்ட் ஸ்டே காம். நீங்கள் என்ன செய்யுங்க? சும்மா நீங்கள் இருங்க. பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நமக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம்? என்னுடைய பிரச்சனைகளை என் தேவனாகிய கர்த்தர் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரை மீறி, அவரை மிஞ்சி எதுவுமே என்னிடத்துல வர முடியாது. அவரை மிஞ்சி இந்த வியாதியால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை மிஞ்சி இந்த போராட்டத்தினால் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். சில நேரத்தில் சிலர் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது, போராட்டங்கள் அதிகரிக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலே அவர்களே அந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக, நானே எப்படியாவது இதை சரி செஞ்சிருவேன், நானே எப்படியாவது இந்த காரியத்தில் நான் வெளியே வந்துடுவேன் என்று தன்னுடைய சொந்த முயற்சியிலே அநேகர் அவர்கள் அந்த பிரச்சனைகளை, அந்த போராட்டங்களை தன்னிச்சையாக செயல்பட்டு இன்னும் பிரச்சனைகளை அநேகர் பெரிதாக்கி கொண்டு இருக்கிறார்கள். என் சகோதரா சகோதரி, இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். உன்னுடைய பிரச்சனைக்குள்ளாக நான் கடந்து வருவேன். உன்னுடைய வியாதிக்குள்ளாக நான் கடந்து வருவேன். நீ எது கஷ்டம் என்று சொல்லுகிறாயோ, எது வேதனை என்று சொல்லுகிறாயோ, எது என்னால் முடியாது என்று சொல்லுகிறாயோ, ஆண்டவரே என்னால் இதை தாங்க முடியல, என்னுடைய முயற்சினால், என்னுடைய பலத்தினாலே, நான் முயற்சி செய்து எல்லாமே எனக்கு தோல்வி தான். இந்த மாதத்தில் எப்படியாவது நான் சரி செஞ்சிருவேன் என்று முயற்சி செய்கிறேன், அந்த மாதம் முழுவதும் எனக்கு தோல்வி தான். அடுத்த மாதமாவது எப்படியாவது நான் முயற்சி செய்வேன், வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்து, நான் யோசித்த காரியங்கள், நான் நினைத்த காரியங்கள், நான் எப்படியாவது என் வாழ்க்கையில் இதை நான் சாதித்தே ஆக வேண்டும் என்று நினைத்த காரியங்களை நான் முயற்சி செய்கிறேன் என்னுடைய பலத்தினாலே, ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் செய்யுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக உதவி செய்யுங்க என்று ஆண்டவருடைய பாதத்திற்குள்ளாக, ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் விழும்போது என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் போராடுகிற மிக 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 பெரிய போராட்டம் வெளியிருந்து வருகிறது அல்ல, அவனுக்குள்ளே இருந்து வெளியே வருகிறது தான். ஆமென். அவனுக்கு நடக்கிற மிகப்பெரிய போராட்டம் அவனுக்கு உள்ளே இருந்து வருகிறது தான். அதாவது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியம் இருக்கிறது, த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் அ மேன் எவர் ஃபேசஸ் இஸ் த ஒன் ஹூ ஸ்டாண்டிங் இன் த மிரர். அதாவது ஒரு மனிதன் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிற அந்த காரியத்தை தான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக அவன் சந்தித்து கொண்டு இருக்கிறான். அப்படின்னா யாரு? அது யாரு? நம்ம தான். நம்மளுடைய கவலை, நம்மளுடைய போராட்டம், நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய வேதனைகள், நம்மளுடைய தோல்வி எல்லாமே எங்கேருந்து வருது? உள்ளே இருந்து தான் வருகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பார்வன் முடியவே முடியாது, அனுப்பவே மாட்டேன் என்று அவன் பிடிவாதமாக இருந்த போதும் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய பிடியிலிருந்து அந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி அவர் கொண்டு வந்தார். எல்லாமே ஆண்டவர் தான் செய்தார். ரொம்ப சந்தோஷமாக அந்த ஜனங்கள் அதிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்படி செய்தும் திடீர் என்று ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில், திடீர் என்று ஒரு சூழ்நிலைகள், அவர்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலை வரும்போது, அவ்வளோதான் அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய எல்லா எண்ணங்களும் அவர்களுக்குள்ளாக இருந்து வெளியே வந்தது. எல்லா எண்ணங்களும் கர்த்தரை விட்டு போகணும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக வந்தது. ஆண்டவரை அவர்களால் நம்ப முடியவில்லை, சூழ்நிலையை நம்பினார்கள். ஐ மீன் தேர் இஸ் சம்திங் விச் இஸ் இன் யூ, இட் இஸ் டேக்கிங் அவே ஃப்ரம் காட். ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கர்த்தரிடத்திலிருந்து உங்களை வெகு தூரம் ஒன்று உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதபடி, அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காதபடி, அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியாதபடி, ஏதோ ஒன்று
நமக்குள்ளாக இருந்து கர்த்தரை விட்டு வெகு தூரம் கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், சாலமோன் ஞானி, பெரிய ஞானி, இதுவரைக்கும் அவனை போல ஒருவன் இருந்ததும் இல்லை, இனிமேல் வரப்போகிறதும் இல்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஆண்டவருக்காக கட்டின முதல் ஆலயம் வந்து சாலமன் மூலமாக கட்டப்பட்ட ஆலயம். மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை அவன் ஆண்டவருக்காக அவன் கட்டினான். எண்ணற்ற பலிகளை அவன் செலுத்தினான். ஆனால் கடைசி காலத்தில் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒன்று ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 11 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மிகப்பெரிய ஒரு ஞானி, அதாவது வேதத்தில் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு ஞானவான் இந்த உலகத்தில் யாருமே இருந்ததில்லை என்று சொல்லக்கூடியவன், அவனுடைய நிலை என்ன ஆச்சு பாருங்க. கடைசி காலத்தில் 11 அதிகாரத்தில் 4 வசனம், தேவனாகிய கர்த்தரோடு அவன் எப்படி இல்லையா உத்தமனாய் இருக்கவில்லை. 5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் அஸ்தரோத்துக்கும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோமையும் அவன் பின்பற்றினான், அவன் விக்கிரகங்களுக்கு பின்பாக அவன் கடந்து வந்தானாம். 6 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தானா, பொல்லாப்பானதை செய்தான். 7 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அருவறுப்புகளாகிய காமோஸுக்கும் அம்மோன் புத்திரன் அருவறுப்பாகிய மூளைக்கும் அவர்கள் மேடைகளை கட்டி பலிகளை செலுத்தினான். 9 வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 அவர் தரிசனமாகியும் அவன் என்ன செய்தான், கர்த்தருடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கல. ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக, சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்த சாலமோனை ஆண்டவர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக கர்த்தர் இந்த மனிதனை உயர்த்தினார். ஆனால் என்ன நடந்தது, எல்லாம் அந்த உடனே ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக அவன் கடந்து போனான். என் பிரியமான தேவஜனமே, இன்று அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார், அநேக அடையாளங்களை செய்கிறார், அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுகிறார். ஆனால் ஏதோ ஒன்று அவர்களுக்குள்ளாக இருந்து கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாகி போகாதபடி கர்த்தரை விட்டு விலகக்கூடிய ஒன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹலேலூயா. அநேகருக்கு பலவிதமான அவ்விசுவாசங்கள், இல்லைங்க ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாருங்க, இல்லைங்க இந்த காரியம் எனக்கு நடக்காது, கடந்த 8 என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கவில்லையே, எப்படிங்க இந்த மாதத்தில் மாத்திரம் இது நடக்கும், நிச்சயமாக ஐ கே நாட் ஓவர் கம் இட், என்னால் இதை ஜெயிக்க முடியாது, என்னால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, என்னால் இந்த பழக்கத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியாது, என்னால் விட முடியல இந்த பழக்கத்தை, ஐயோ ஆண்டவர்கிட்ட நான் எத்தனையோ முறை நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவரும் எனக்கு உதவி செய்யல, ஆண்டவரும் என்னை இந்த சூழ்நிலிருந்து அவன் என்னை தூக்கி விடலை என்று உள்ளே ஏதோ ஒன்று, உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, ஏதோ உள்ளே இருந்து உங்களுக்குள்ளாக சொல்லி கொண்டு இருக்கிறது, நிச்சயமாக நீ தோற்று போயிடுவேன், நிச்சயமாக நீ கீழே விழுந்துருவேன், உன்னால் இது செய்ய முடியாது என்று ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுக்குள்ளாக பேசி கொண்டு இருக்கிறது. என் பிரியமான தேவஜனமே, எது உங்களோடு பேசினாலும், எது உங்களுக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாக, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் எது பேசினாலும், நீங்கள் திரும்ப சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்காக என் தேவனாகிய கர்த்தர் அவர் யாவையும் செய்து முடிப்பார், என் சூழ்நிலையை அவர் மாற்றுவார், என் தேவைகளை அவர் சந்திப்பார், எதெல்லாம் என் கையிலிருந்து பிசாசு திருடினானோ அவைகளை திரும்ப இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்து என் தலையை உயர்த்தி என் பேரை பெருமைப்படுத்தி என் முகத்தை பிரகாசிக்க செய்வார், அவரே என் தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எது உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு இருக்கிறது, யோசித்து பாருங்க. கர்த்தருக்குள்ளாக உங்களை கொண்டு போகிறதா, இல்லை ஆண்டவரை விட்டு வெகு தூரம் கொண்டு போகிறதா? யுத்தம் செய்கிறது கர்த்தரா இருந்தா ஜெயிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதத்தில் என் பிரியமான தேவஜனமே, நீங்க உங்களுடைய பிரச்சனையை பார்ப்பதற்கு முன்பதாக, நல்ல கவனமாக கேளுங்க, இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்ப்பதற்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் பார்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இத்தனை வருஷம் இந்த காரியங்கள் கர்த்தர் பார்த்து கொண்டு தானங்க இருக்கிறாரு, எதுவுமே நடக்கலையே, இத்தனை வருஷம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போராடி கொண்டு தானங்க இருக்கிறேன், இதுவரைக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கலையே, இனிமேல் எப்படிங்க இது நடக்கும், இனிமேல் எப்படி நடக்கும்? அதற்கு தான் நான் உங்களுக்கு
முன்பதாக நான் சொன்னேன், ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்று ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளாக கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது. யூ ஹாவ் டு ஓவர் கம் இட். அதை நீங்கள் ஜெயிக்கத்தக்க தேவ கிருபை உங்களுக்குள்ளாக இந்த மாதத்தில் அவர் தருவார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் வெளியே இருந்து வருகிறது அல்ல, உள்ளே இருந்து வருகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 5:1-9 நம்ம பார்க்கும்போது, பெதஸ்தா என்ற ஒரு குளத்தின் அருகே 38 ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 6 பார்த்தீங்கன்னா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அலேலூயா அலேலூயா, இந்த குளத்தை சுற்றி எண்ணற்ற குருடர்கள், சப்பானிகள், வியாதியஸ்தர்கள், முடியாதவங்க, கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் இந்த 38 வியாதியாக இருக்கிறவன் மீது கர்த்தருடைய கண்கள் வந்தது. என் பிரியமான தேவஜனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பல வருஷமாக ஐயோ என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான், இனிமேல் என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது, இனிமேல் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் மீள முடியாது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நீங்களே நொந்து போய் இனிமேல் போதுங்க, இது அப்படியே பழகிருச்சு, இந்த வியாதி எனக்கு அப்படியே பழகிருச்சு, இந்த வெறுமை, இந்த வறுமை, இந்த பற்றாக்குறை எனக்கு அப்படியே பழகிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் என்னங்க வாழ்க்கையில், வயசு போயிடுச்சு, காலங்கள் முடிஞ்சிருச்சு, நான் எதிர்பார்த்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று ஒருவேளை நீங்களே மறந்த நிலையில் இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்க அவர் கடந்து வருகிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக, உங்களுக்காக அவர் காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் என் கர்த்தர் செய்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக கடந்து வருகிறார். ஹல்லேலூயா ஆமென். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரணும். என் கர்த்தர் என்னை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் எனக்காக அவர் யுத்தம் செய்வார். நான் எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் பொறுமையோடு அவருடைய கிரியைக்காக, அவருடைய அற்புதங்களுக்காக, அவருடைய அடையாளங்களுக்காக நான் பொறுமையோடு நான் காத்திருப்பேன் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது என் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக அவர் கடந்து வருவார். லூக்காளுதின சுவிசேஷம் 21:19 பரிசுத்த வேதத்திலே ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கிறது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்கள். பொறுமை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள அவனுடைய வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம். தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரிடமாய் நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் நான் காத்திருந்தேன். ஐ வெயிட்டட் பேஷண்ட்லி. லிசன், நல்லா கவனமாக கேளுங்களேன். என் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 24 365 நம்முடைய தெய்வம் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்தா நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது, எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறது, எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், நம்முடைய பிரச்சனைகளை நம்ம பார்ப்பதற்கு முன்பதாகவே நம் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய பிரச்சனைகளை அவர் பார்க்கிறார். 2 ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தா பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. என் பிரியமான தேவஜனமே, இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் வேணும், என் கர்த்தரை மிஞ்சி எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை, என் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் என் வாழ்க்கையில் வராது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். உள்ள சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அல்லேலூயா.
உள்ள ஆண்டவர் இருக்கணும் நமக்குள்ளாக, நமக்குள்ளாக நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நமக்குள்ளாக நல்ல ஆவி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. உள்ள என்ன இருக்கு அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 7 பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், 20 23 வசனமுடைய நம்ம பார்க்கிறோம், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷன் என்ன செய்தான், தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பொறாமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கன் ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன செய்கிறது, தீட்டுப்படுத்துகிறது. அல்லேலூயா. தாவீதை போல நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை சுத்திகரிப்பீராக, என் இருதயத்தை சுத்திகரிப்பீராக, என்னுடைய இருதயத்தை நான் பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய இருதயத்திற்குள்ள தேவனுடைய வார்த்தை கடந்து வரணும், என்னுடைய இருதயத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வரணும், உம்மை பற்றி கொள்ளுகிற அன்பு எனக்குள்ளாக கடந்து வரணும், இன்னும் அதிகமாய் உம்மை நம்பணும், இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசிக்கணும். எத்தனை பெரிய போராட்டமாக இருந்தாலும், எத்தனை பெரிய பாடாக இருந்தாலும், எத்தனை பெரிய சவாலாக இருந்தாலும், உம்மை நம்புகிற உம்மை விசுவாசிக்கிற ஒரு எண்ணமும் யோசனையும் விருப்பமும் வாஞ்சையும் வைரா புதுப்பீராக வாருங்க என்று சொல்லும் போது இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு யுத்தம் செய்கிறவராக அவர் கடந்து வருவார். அல்லேலூயா. அவர் சும்மா இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். என் பிரியமான தேவஜனமே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறார். சும்மா இருப்பதுனா என்ன, சும்மா இருக்கிறது அல்ல. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே சொல்லிட்டாருங்க, இந்த மாதம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், அவர் எனக்காக எல்லாமே செஞ்சுருவார், நான் சும்மா இருப்பேன். சும்மா இருப்பதுனா என்ன தெரியுமா, முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. உபாகமம் 28:1-2, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ எப்படி இரு, நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு எப்படி எப்படி செவி கொடு, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்போ, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது. அது எப்படி செவி கொடுக்கும் போது, உண்மையாய் செவி கொடுக்கும் போது. 2 பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும். சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ என்ன செய்ய, சும்மா இரு. சும்மா இருந்தா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது என்று ஒரு அர்த்தம். ஆமென். சும்மா இருப்பதுனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்க யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்க, யாரு சொன்னா நீங்க கேட்பீங்க. அப்போஸ்தலரில் பேதுருவும் யோவானும் 4:19 பேதுருவும் யோவானும் அவன் சொல்கிறாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கறது அது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமா சொல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்பதை விட வேற எந்த வார்த்தைங்க எனக்கு முக்கியமாக இருக்க போகுது. அல்லேலூயா. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். ஆமீன். லிசன், முதலாவது யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுன்றது தெரியணும், அது எப்படி செவி கொடுக்கணும்னு தெரியணும். மூன்றாவது, செவி கொடுத்த பிறகு என்ன செய்யணும்னு தெரியணும். இன்று அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு செவி கொடுக்கறது இல்லை, சூழ்நிலைக்கு செவி கொடுக்குறோம், மனிதர்களுக்கு செவி கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனால் அநேகர் வந்து அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசுடைய சத்தத்திற்கு கூட செவி கொடுக்குறாங்க. ஐ மீன், பிசாசு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க, ஆண்டவர் எது சொன்னாலும் கேட்கறதில்ல. ஏதோ இந்த தோட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் அதே நிலைமை தான் நடக்குது. ஆண்டவர் சொன்னார், இது சாப்பிடாத, இது பண்ணாத, இது செய்யாத,
ஆனால் ஏவாள் பிசாசு சர்ப்பம் சொன்ன காரியத்தை ஏவாள் கேட்டா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:1-5 பாருங்களேன். பாவத்தோடைய பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள் போதும். பாவத்தோடைய பாவத்தை கூட்டும்படியாக ஜனங்கள் செய்கிறார்கள். ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வாதத்தை கூட்டுகிறது இல்லை, வார்த்தை கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள வார்த்தையோடு இன்னொரு ஒரு வார்த்தையை கூட்டுகிறது அல்ல, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படியாக என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல். அது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை எந்த மனிதன் கேட்கலையோ அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் பாவத்திற்குள்ளாக, இன்னும் வேதனைகளுக்குள்ளாக, இன்னும் போராட்டத்திற்குள்ளாக அவனுடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வாக்கை கேளாமல், யாருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம்? என் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் யுத்தம் செய்யணும், நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் வரணும், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய காரியங்களை கர்த்தரே அவருக்கு நம்மளுக்கு முன்பாக வந்து அவர் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நபராய் நம்ம இருக்கணும். அதை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65:2-6 பாருங்களேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டம் உள்ள ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை போதும் போதும் போதும். ஆண்டவர் சொல்றாரு, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற, கர்த்தருடைய நினைவுகளின்படி நடக்கிறதல்ல, கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வருகிறது அல்ல, தன்னுடைய எண்ணத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படி எந்த மனிதன் அவன் நடந்து வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் மிக மிக மோசமான ஒரு அவல நிலைக்குள்ளாக அவன் கடந்து வர வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக அவன் தள்ளப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டம் உள்ள ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நான் நீட்டினேன், அந்த ஜனங்கள் என் சந்நிதியில நித்தம் எனக்கு கோபம் உண்டா. ஏன் நித்தம் கோபம் உண்டாக்குறாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, மனிதனுடைய வார்த்தைக்கு சூழ்நிலைக்கு அவர்கள் செவி கொடுக்கிறதுனால நித்தமும் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கர்களின் மேல் தூபம் கட்டி பிரேத குழிகள் அண்டையிலே உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றின் இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்கள் அருவறுப்பானவைகள் ஆனத்தையா வைத்திருந்து நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்திலாகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாயிருக்கிறார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாய் இராமல் சரிக்கு சரி கட்டுவேன். என் பிரியமான தேவ ஜனமே, இன்று அநேகர் தங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். இந்த மாதத்திலே இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் வரணும்னா, உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக அவர் வரணும்னா, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற நபராய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மோசையும் ஆரோனும் ஆண்டவர் சொன்ன காரியத்தை போய் சொன்னாங்க. அதாவது எப்போ அந்த முச்சடியில் மோசைக்கு கர்த்தர் தரிசனமானாரோ அதுக்கு பிறகு அவன் மோசையும் ஆரோனும் அவர்கள் போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். யாத்திராகமத்தில் 4:31 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதையெல்லாம் அந்த ஜனங்களுக்கு அவர்கள் மோசையும் ஆரோனும் போய் சொன்னார்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அடையாளங்களை செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். சந்தோஷமா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சந்தோஷமா
அவர்கள் கேட்டவர்களுக்குள்ளாக விசுவாசம் கடந்து வந்தது. ஆனால் கொஞ்சம் நாள் கடந்து போன உடனே யாத்திராகமம் 14 நீங்கள் பாருங்களேன், 9 12 வசனம் முடிய கொஞ்ச நாள் போன உடனே என்ன நடந்தது பாருங்க. எகிப்தியர் பார்வனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்களாம். போதும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது எகிப்தியர் பார்வோனுடைய சேனை வந்து வருகிறது. 11 வசனத்தில் பாருங்களேன், எந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்பி விசுவாசித்தார்களோ, இப்போ பிரச்சனை வந்துருச்சு, இப்போ போராட்டம் வந்துருச்சு, இப்போது அவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தி நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் நல்லா நடக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கலை. நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலான, நம்ம நினைப்பதற்கு மேலான சில வேதனைகளோ போராட்டங்களோ நம்ம பிடிக்காத விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கும்போது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, வார்த்தைகள் மாறுகிறது, யோசனைகள் மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. கேட்கிற சத்தியம் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கிறது. கேட்கும்போது நல்லா இருக்குது, நல்லா சந்தோஷமாக இருக்கிறது. செய்தி கேட்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கிறது, நல்லா நம்மளை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது, விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கிறதா இருக்கிறது. ஆனால் கேட்ட சத்தியம் இந்த இடத்தை விட்டு கடந்து வெளியே போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்தியம் மறைந்து போகிறது. கேட்கிற சத்தியம் கொஞ்ச நாள் வரைக்கும் தான், அதற்கு பிற்பாடு உணர்வில்லாத ஒரு ஜீவியத்தை போல ஒரு ஜீவியம் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்தேயுவின் சுவிசேஷத்தில் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. 13 நம்ம பார்க்கிறோம், 14-15 காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்களேன், என்ன ஒரு அழகான வசனம். காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கலையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கலையோ அவன் செய்கிற எல்லா காரியமும் தப்பு தப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையோ அவனுக்குள்ளாக பலன், கர்த்தருடைய பலன் தங்காது. எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையோ அவனுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை கடந்து வராது, தேவனுடைய ஞானம் கடந்து வராது, தேவனுடைய ஆலோசனை கடந்து வராது, தேவனுடைய வழி நடத்துதல் கடந்து வராது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் செவி கொடுத்தா அவனுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். எப்படிங்க கர்த்தர் ஒரு மனிதனோடு அவர் பேசுவார்? இந்த பரிசுத்த வார்த்தையின் மூலமாக பேசுவார், ஜபத்தின் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் பயன்படுத்துகிற, கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற விதமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மனிதனுடைய எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். என் பிரியமான தேவஜனமே, உள்ளே சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக நான் யுத்தம் செய்வேன். நீ என்ன செய்ய? நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். முதலாவது நீ சும்மா இரு அப்படின்னா என்ன? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று அர்த்தம். ரெண்டாவது சும்மா இருப்பது என்றால் என்ன? ரெண்டாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பது. ஆமென். நீ சும்மா இரு அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பது. அநேகருடைய வாழ்க்கையில், நல்ல கவனமாக கேளுங்க, அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய வாய் தான்.
அந்த வாய் மாத்திரம் சரியாக இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கோ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்திருப்பார்கள், என்றைக்கோ உயர்வுகளை அவர்கள் அடைந்திருப்பார்கள், என்றைக்கோ நன்மையான ஈவுகளை அவருடைய வாழ்க்கையில் பெற்றிருப்பார்கள். அந்த வாயினாலேயே இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் கைவிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனமாக கேளுங்க, இந்த கொரோனானால் எந்த நல்ல விஷயம் நடந்ததோ இல்லையோ 2 வருஷம் எல்லாருடைய வாயும் மூடிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். பெரிய பெரிய சண்டைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள் இதை தவிர்த்துருச்சு இந்த கொரோனானால். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்போது வெள்ளி பொன்னு வஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து அந்த எகிப்தியர் இடத்துலேருந்து அவர்கள் வாங்கினார்கள், எல்லாத்தையும் வாங்கினாங்க. இவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தில் கிரியேட் செய்தார். அப்போ எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், இவன் என்னெல்லாம் கேட்குறானோ எல்லாத்தையும் அந்த எகிப்தியர் கொடுத்தான். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இவன் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது அவ்வளோதான், இவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னே தெரியாது. கிடைக்கிற வரைக்கும் நல்லவன், கிடைக்கிறது கிடைக்கல அப்படின்னா அவனை போல கெட்டவன் யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம். அல்லேலூயா. சரி, பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ உற்சாகமாக அவர்கள் கைத்தட்டி அவர் ஆராதனை செய்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தேவ தூதனை போல அவர்கள் செய்கிற காரியத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில். ஆனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன், என்னாச்சு, ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல, ஏங்க நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரல, ஏங்க நீங்கள் பைபிள் ஸ்டடி வரல, இல்லைங்க ஆண்டவர் வந்து அவர் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஆண்டவர் வந்து எனக்கு வேதனையை கொடுக்குறாரு, எனக்கு பிடிக்கலைங்க கர்த்தர், எனக்கு மாத்திரம்தாங்க இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, எனக்கு மாத்திரம்தான் வேதனை. எவ்வளோதான் ஆண்டவர்கிட்ட நான் பிரியமாக வந்தாலும், எவ்வளோதான் ஆண்டவருடைய காரியத்தை நான் உண்மையாக செய்தாலும் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு. என் சகோதரா சகோதரி, தாவீது சொல்கிறார் 141 சங்கீதம் 3 வசனத்தில், சங்கீதம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு என்ன செய்யுங்க, காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த வாய் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இல்லை அவனுக்கு கஷ்டத்தை வேதனையை சாபத்தை கொடுக்கிறதா என்று இந்த வாய் தான் தீர்மானிக்கிறது. நீதிமொழிகள் 21:23 வேதத்தில் பார்க்கிறோம், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான். அல்லேலூயா. இன்று அனைவருடைய வாழ்க்கையில் நம்ம பேசுகிற வார்த்தை கர்த்தரை ஒன்று செயல்படுத்த வைக்கும், நம்ம பேசுகிற வார்த்தை ஒன்று ஆண்டவரை செயல்படுத்த வைக்கும் இல்லை பிசாசை செயல்படுத்த வைக்கும். என்ன பேசுகிறோம் அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 1:26 பாருங்கள், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குதா, வீணாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் நல்லா பைபிள் வாசிப்பேங்க, நான் நல்லா ஜெபிப்பேங்க, நான் ரொம்ப வருஷமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன், கர்த்தருடைய காரியத்தில் ஊழியத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாயை அடக்காமல் இருந்தால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்கிறதா, வீணாயிருக்கிறது. அதான் நம்ம பார்க்குறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. பேசுகிற வார்த்தை ஒருவனை நீதிமானாக மாற்றும், ஒருவனை என்ன செய்கிறது, குற்றவாளியாக மாற்றும். லூக்காவின் சுவிசேஷம் 1 சகரியா என்ற ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான், அவனுக்கு எலிசபெத் என்ற ஒரு மனைவி, ரெண்டு பேருமே நல்ல வயசானவங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் இந்த ஆசாரனாகிய இந்த சகரியா அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூபம் காட்டுகிற வேலை, ஆசாரனுடைய வேலை, அது செய்து கொண்டு ஒரு தேவதூதன் வந்துடுறான் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல தேவதூதன் வந்து சொல்கிறான், உன்னுடைய மனைவியாக எலிசபெத்துக்கு எலிசபெத் ஒரு குமாரனை அவள் பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று நீங்கள் பெயரிடணும் அப்படின்னு வந்து அந்த தேவ வந்து சொல்லுகிறான். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு தேவதூதனை பார்க்கிறான். அதுவும் தேவதூதனை பார்த்துட்டு அவன் யோசிக்காத, நினைச்சு கூட பார்க்க முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை அவன் சொல்லுகிறான். இவன் பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்யணும், என்னங்க செய்யணும், சந்தோஷம் அடையணும், அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கணும். ஆனால் மாறாக இவன் சும்மா இல்லாமல் இவன் வாயை திறந்தான். என்ன நடந்தது தெரியுமா, லூக்காளின் சுவிசேஷம் 1:18-20 முடிய, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்,
நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றான். இதில் பாருங்க, இவன் கிழவனாக இருக்கிறான் இல்லைன்றது அந்த தேவதூதனுக்கு தெரியாதா, இல்லை ஆண்டவருக்கு தெரியாதா? அதுதான் நான் சொன்ன பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது யாருமே இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி செய்தி ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு மனிதன் போராடுகிற மிகப்பெரிய போராட்டம் வெளியே இருந்து வருகிறது அல்ல, எங்கேருந்து வருகிறது, உள்ளே இருந்து வெளியே வருகிறது. அவன் சொல்கிறான், தேவதூதன் சொல்கிறேன், மனைவிக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அவனுக்கு யோவான் என்று பெயரிடு. சந்தோஷமாக அவன் ஆர்ப்பரிப்பதை செய்கிறதை விட்டுட்டு அவன் வாயை திறந்து அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்கள், நான் கிழவனாக இருக்கிறேன், இது எப்படி நடக்கும்? தேவதூதன் சொல்லுகிறான், தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப்போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். அல்லேலூயா. சும்மா இல்லாமல் வாயை திறந்தான், 9 மாதம் வாயவே திறக்க முடியல. அல்லேலூயா. இன்று அநேகருடைய வாழ்க்கையில் இதே நிலைமை தான், சும்மா இல்லாமல் வாயை திறந்துட்டு எந்த இடத்துல திறக்கணுமோ அந்த இடத்துல திறக்கிறது இல்லை. எந்த இடத்துல திறக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் வாயை திறக்கணும், ஆண்டவர் இடத்துல போய் வாயை திறக்கணும். ஆனால் எங்கே வாயை திறக்கணுமோ அங்கே திறக்காதபடி அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை வெளியே கொண்டு வரும்போது இருக்கிற ஆசீர்வாதத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை, என்ன இருக்குதோ கையில் அதையும் போட்டு இருக்கிறதும் போகக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் கடந்து வருகிறார்கள். என் பிரியமான தேவஜனமே, பேசுகிற வார்த்தைகள் சரியாக இருந்தால் கிடைக்கிற ஆசீர்வாதம் சரியாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ சும்மா இரு. எப்படிங்க ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார், எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒன்றும் நடக்கலை, இத்தனை வருஷம் என் சூழ்நிலை மாறலை. அல்லேலூயா. வார்த்தைகள் உங்களை உயர்த்தும், அதே வார்த்தைகள் உங்களை கீழே கொண்டு வரும். முதலாவது நீ சும்மா இரு அப்படின்னா என்ன? முதலாவது சும்மா இருனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, அதாவது லிசனிங். ரெண்டாவது நீ சும்மா இரு அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பது. ரெண்டாவது க்ளோசிங். முதலாவது லிஸ்னிங், ரெண்டாவது க்ளோசிங். அந்த லிஸ்னிங் கூட இன்னொன்று கூட போடலாம், முதலாவது ஹியரிங், ரெண்டாவது ஷட்டிங், மூன்றாவது ஜஸ்ட் டேக் காம், சும்மா இருப்பா, நீ அமைதியாக இரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிற அற்புதங்களாக இருக்கட்டும், அடையாளங்களாக இருக்கட்டும், இல்லை கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது வருகிற வரைக்கும் உங்களை தயார்படுத்துகிறது. மூன்றாவது ப்ரிப்பேரிங், முதலாவது லிசனிங், ரெண்டாவது க்ளோசிங், மூன்றாவது ப்ரிப்பேரிங். அதாவது நீ சும்மா இரு, ஜஸ்ட் ஸ்டே காம், நீ சும்மா இருப்பா, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன், நீ ஒன்றும் பண்ணாது, சும்மா இரு அப்படின்னா மூன்றாவது உங்களையே நீங்கள் ஆயத்தப்படுத்துவது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அந்த அற்புதத்தை நீங்கள் சுதந்திரிக்க உங்களை என்ன செய்கிறது, தகுதிப்படுத்துவது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:44 பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்தமாயிருங்க. அவர் எப்போ வேணாலும் வரலாம், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வருகிறதை காண்பிக்கிறது. எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், அவர் வரத்துக்கு தகுதியுள்ள பாத்திரங்களாய் நம்ம இருக்கணும். வாசல் அருகே நம்மளுடைய தலைகளை உயர்த்தி ஆண்டவரே நீர் வாருங்க, நீர் வந்தா நான் உம்மை எதிர்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாய் இருக்கணும் என்று தகுதியுள்ள பாத்திரங்களாய் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வது, அது ரொம்ப முக்கியம். என் பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளாதபடி எதுங்க நம்மை தடை செய்து கொண்டு இருக்கிறது? அதான் நம்ம பார்த்தோம், தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார் சங்கீதம் 51 ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, அப்பா சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்யுங்க, புதுப்பியும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்துங்கப்பா,
உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன்றார் தெரியுமா? ஏன் விடுதலை தர மாட்டேன்றார் தெரியுமா? ஏன் சூழ்நிலையை மாற்றுகிறதல்ல, ஏன் சூழ்நிலை உங்களுக்கு மாற மாட்டது தெரியுமா? இன்னும் தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு தகுதி நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த பணத்தை நான் எடுக்க, இந்த பணத்தில் நான் உண்மையாய் உமக்கு இருக்க என்னை தகுதிப்படுத்துங்க. அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 21:36 பாருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளை எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களாக. அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க, உமக்கு முன்பாக நான் நிற்க ஆண்டவரே என்னை ஆயத்தமாக்குங்க. ரோமர்களின் நிருபம் 13 பாருங்க, 11 14 உடைய நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று அநேகர் வந்து அவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சர்ச்லேயும் தூங்குறோம், வாழ்க்கையிலையும் தூங்குறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் விழித்திருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் விழித்திருக்கணும். யூ ஹாவ் டு பி விஜிலண்ட் லைக் த 5 வர்ஜன்ஸ். அந்த 5 கன்னிகைகளை போல விழித்திருக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு விழித்திருக்கிறவர்களாய் வேதம் சொல்லுகிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் எப்படி நடக்க வேண்டும்? நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். இன்னும் எத்தனை கிறிஸ்தவர்கள் அந்தகாரத்தின் காரியத்திற்குள்ளாக நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எப்பா காலம் முடிய போது, காலம் முடிய போது உங்களை நீர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். ஒளியின் ஆயுதங்களை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். தகுதிப்படுத்துவது, தயார்படுத்துவது. 13 பாருங்க, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இயேசுவை தரித்து கொள்ளுகிற ஒரு சரீரமாக, வாழ்க்கையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது தாங்க ஆயத்தமாகுவது. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். 2 Timothy 2:15 நம்ம வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் மனிதனுக்கு முன்பாக நல்லவனாக நம்ம காண்பிக்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக நல்லவனாக காண்பிக்கிறதே அல்ல. மனிதனை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை திருப்திப்படுத்துகிறதில்ல. எத்தனை போதகர்கள் சபையில் மனிதர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தகுந்த மாதிரி பிரசங்கங்கள் செய்கிறார்கள். சகோதரா சகோதரி, அப்படிப்பட்ட ஊழியங்கள் பரலோகத்திற்குள்ளாக போகாது. அப்படிப்பட்ட போதகர்கள் பரலோகத்திற்குள்ளாக போக மாட்டாங்க. மனிதனை திருப்திப்படுத்தினா நரகத்திற்கு தான் போக முடியும். ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற, கர்த்தரை திருப்திப்படுத்துகிற நபரா இருக்கும் போது அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த மனிதனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார், அந்த மனிதன் சும்மா இருக்கும்படியாக கர்த்தர் அவனுக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக என்னவரு? உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக அவர் சொல்லணும், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. நம்மை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த உன்னை அநேகத்துல என்ன செய்வ? அதிகாரியாக வைப்ப. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய ஒவ்வொரு நபரும் கேட்கிறவர்களா இருக்கணும். அதை போல ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை.
எபிரேயர் 11:7 பாருங்க, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இந்த அநேகர் வந்து அவங்க நல்லா பரிசுத்தமாக இருப்பாங்க, அவங்க நல்லா ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனால் குடும்பத்தை விட்டுருவாங்க. அல்லேலூயா. குடும்பம் சிதறி போன ஒரு நிலையில் இருக்கும். பையன் ஒரு பக்கம் இருப்பான், பிள்ளை ஒரு பக்கம் இருக்கும், மனைவி ஒரு பக்கம் இருக்கும், அவங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் இருப்பாங்க, அந்த மனுஷன் மாத்திரம் வருவான். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஆனால் நோவானுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணின. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளதானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நோவா. அல்லேலூயா. உங்களை ஆயத்தப்படுத்துவதுனா விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லை உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியாது. அல்லேலூயா. உண்மை இல்லை உங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் இல்லை உங்களை ஆயத்தப்படுத்த முடியாது. 1 Corinthians 9:24 பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தி பட்டணத்தில் உள்ள ஆதி கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அழகாக அவர் எழுதின கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இதுதான் நம்மளை தகுதிப்படுத்துகிறது. ஓடணும் கர்த்தருடைய சமூகத்தில். இன்னும் 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 சும்மா வந்து ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் வாசிக்கிறதுனால நீங்கள் பரலோகம் போயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறதுனால நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் இன்னும் அதிகமாக, இன்னும் இன்னும் அதிகமாக, இன்னும் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து வாருங்க. இன்னும் இன்னும் அதிகமாக கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. இன்னும் இன்னும் உங்களை தகுதிப்படுத்துங்க, உங்களை தயார்படுத்துங்க. ஏனோக்கு ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடந்து கொண்டு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரை எதிர்கொள்ள ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் 1 Corinthians 2:9 பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி கொள்ளும் போது, உங்களை நீங்கள் தயார் செய்யும் போது, இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ப்ரிப்பேரிங், உங்களை தகுதிப்படுத்துவது, உங்களை தயார்படுத்துவது அப்படின்னா என்ன? ஜப வாழ்க்கை, விசுவாசம், பரிசுத்த வேதத்தை வாசிப்பது, சாட்சியுள்ள ஒரு ஜீவியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இன்னும் அதிகமான வைராக்கியம் ஆண்டவர் மீது. என் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ சும்மாயிரு. ஹல்லேலூயா. சும்மாயிருனா என்ன? முதலாவது லிசனிங், ரெண்டாவது க்ளோசிங், மூன்றாவது ப்ரிப்பேரிங். அதாவது லிசனிங் டு காட், க்ளோசிங் யோர் மவுத், ப்ரிப்பேரிங் யோர் செல்ஃப். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பது. மூன்றாவது, அவருடைய ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை சுதந்தரிக்க உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி, உங்களை நீங்கள் தயார்படுத்துவது. அப்படி நீங்கள் செய்யும் போது, இந்த மாதம் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் மட்டும் இந்த ஆண்டவராகி கர்த்தர் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், அவர் உங்களுக்காக அவர் கடந்து வருவார். நீங்கள் ஜெயிக்கும்படியாக, நீங்கள் வெற்றி பெறும்படியாக, நீங்கள் உயரும்படியாக, நீங்கள் ஆசீர்வாதம் சுதந்தரிக்கும் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும், உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். யாவரும் கண்களை மூடலாம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம். பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், அவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவைகளை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளாக தங்கட்டும் அப்பா, எங்களுடைய
இருதயத்தை நீர் மாற்றுங்க, எங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க, எங்களுடைய யோசனைகளை மாற்றுங்க. தகுதியுள்ள பாத்திரங்களாக நாங்கள் இருக்க என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளாக கடந்து வந்து எங்களை ஆண்டவரை சுத்திகரிப்பீராக. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தேவனுடைய பரிசுத்த ஆவி, தேவனுடைய நல்ல ஆவி எங்களுக்குள்ளாக கடந்து வந்து நன்மையான காரியங்களை என் தேவனுக்கு செய்கிறவர்களாய், நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாய், என் தேவனாகிய கர்த்தாவை நீர் எங்களை மாற்றுங்க. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறதற்காக நன்றி அப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, நீரே எங்களுக்குள்ளாக கடந்து வந்து இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீர் உயர்த்தி இன்னும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் உயரும்படியாய் வளரும்படியாய் நீர் செய்கிறதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் பெரிதானவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில், மகா வல்லமையுள்ள உன்னதமான பரிசுத்தம் உள்ள நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் வழிநடத்ததிலும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் நேசியும் வரிய பிரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.